வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நீங்க நேத்து நீ வீட்டுல இருந்தப்ப உன்னை தேடி ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னல்லம்மா, அது இவர்தான். ஆர்த்தி கல்யாண விஷயமா வந்ததா சொன்னீங்களே. ஆமாமா. வாங்க வந்து உட்காருங்க. சரி. மாப்பிள்ளையே சீக்கிரமே இந்த வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புமா. சம்பந்தியம்மா, நேத்து இவர் தான் உங்களை பாக்கணும்னு வந்திருந்தாரு. நீங்க ஆர்த்திக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு அவங்க யூனியன்ல சொல்லிருந்தீங்களாங்க, அதனால மாப்பிள்ளைங்க போட்டோ வேலை எடுத்துட்டு வந்திருந்தாருங்க. ஆமா மேடம், வயசு படிப்பு பாக்குற வேலை, நான் கொண்டு வந்திருக்கிற மூணு மாப்பிள்ளையுமே நீங்க எதிர்பார்க்கிற தகுதியோடவே இருப்பாங்க. மேடம், இதுல மாப்பிள்ளைங்களோட போட்டோ எல்லாம் இருக்கு பாருங்க. நான் பாக்குறத விட முதல்ல ஆர்த்தி பாக்குறதா சரியா இருக்கும். அவ பார்த்து யார பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு அதுல சம்மதம் தான். ஆர்த்தி அத்த இப்படி வந்து உட்காரு. சம்பந்தி நீங்களும் உட்காருங்க. ஆர்த்தி, உன்னை தொந்தரவு பண்றேன்னு நினைக்க வேணாம். எங்க எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ஆசையே உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். ஜீவா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடந்தா வேண்டானா இருக்குது. அதனால்தான் உனக்கு வர எந்த சம்பந்தத்தையும் தட்டி கழிச்சிட வேண்டாம்னு நினைக்கிறேன். கொடுங்க இந்த இதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாரு. வாங்கி பாரு. மூணு பேருக்குமே சொந்த ஊர் சென்னைதாம்மா. நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்கள பத்தின விவரம் எல்லாம் அதுல இருக்கு பாருங்கம்மா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மாப்பிள்ளையோட போட்டோஸ் மத்த டீடைல்ஸ் எல்லாம் சம்பந்தியோட போனுக்கு அனுப்பி வைங்க. ஆர்த்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவ முடிவ சொல்லுவா. அத்த இல்லத்த இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லத்த. உண்மையை சொல்லணும்னா தரகர் காட்டினதுல மூணு மாப்பிள்ளையுமே எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல யார கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலும் எனக்கு சம்மதம் தான். உங்களுக்கு யார் எனக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு தோணுதோ அந்த மாப்பிள்ளைக்கே ஓகே சொல்லிடுங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீ, இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்க? அப்படி இல்லத்த, எனக்கு இந்த வாழ்க்கைய அமைச்சு குடுக்கறதே நீங்க தான். இந்த மூணு பேர்ல யார் எனக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு என்ன விட உங்களாலதான் சரியா சொல்ல முடியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் எதுவும் ஃபீல் பண்ணுவேன்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அத நான் மனசார ஏத்துக்கிறேன். இதுல நீங்க எந்த மாப்பிள்ளைய கட்டிக்க சொன்னாலும் அவரை முழு சம்மதத்தோட கட்டிக்கிறேன். சம்பந்தியம்மா, என்ன இன்னும் யோசிக்கிறீங்க? அதான் ஆர்த்தி இவ்ளோ உறுதியா சொல்றா இல்லங்க. அப்புறம் உங்க மனசுக்கு அவளுக்கு எந்த மாப்பிள்ள பொருத்தமா இருப்பாருன்னு தோணுதோ அவங்கள நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க. இந்தாங்க. நீங்க காட்டின மூணு மாப்பிள்ளையுமே படிப்புலயும் பாக்குற உத்தியோகத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிக்கு சமமா இருக்காங்க. ஆனா ஜோடி பொருத்தோன்னு பார்த்தா இந்த மாப்பிள்ள ஆர்த்திக்கு சரியா இருப்பான்னு தோணுது.
அருமையான செலக்ஷன் மேடம். நம்ம பாப்பா கலருக்கும் அவர் கலருக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அத விடுங்க தரகரே, முதல்ல அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. மாப்பிள பேரு மாதவன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கும் சென்னை தான் சொந்த ஊர். வீட்டுக்கு ஒரே பையன், இபில சீனியர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்ல வேலையாச்சே, அதுவும் கவர்மெண்ட் ஜாப் வேற. ஆமா மேடம், இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ரமோஷன் வேற கிடைக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. மாப்பிள வேலையில மட்டும் கெட்டிக்காரர் இல்ல, குணத்திலையும் தங்கமான மனுஷன். எந்த கெட்ட பழக்கம் இல்லாத சொக்க தங்க மேடம். அப்புறம் என்னமா, தரகர் சொல்றத வச்சு பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தான் தெரியுது. உடனே மாப்பிள்ள வீட்டுல இத பத்தி பேசிடலாமே. உங்களுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு மட்டும் சொல்லுங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆர்த்தி அத்தை, உனக்கு இந்த மாப்பிள ஓகே தானே? என் கல்யாண விஷயத்துல உங்க முடிவு தான் என் முடிவுன்னு சொல்லிட்டல்ல அத்தை. உங்களுக்கு இந்த மாப்பிளை பிடிச்சிருக்கனா எனக்கும் ஓகே தான். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு என்னவோ இப்பதான் உனக்கு கல்யாண யோகம் கூடி வந்திருக்கோம்னு தோணுது. நாம நினைச்ச மாதிரி அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கட்டும். கண்டிப்பா நடக்கும் மேடம். நாளைக்கே மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள பொண்ணு பார்க்க வர சொல்றேன். மத்த விஷயத்தை எல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் மேடம். நீங்க சம்மதம் சொன்ன விஷயத்த முதல்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடுறேன். மேடம், இது என்னோட விசிட்டிங் கார்டு. நான் நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்ப வராங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன் மேடம். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரும்போது அவங்க கூட நானும் வந்து உங்களை பாக்குறேன். அப்புறம் நான் வரமா? வாங்க. வர மேடம். வாங்க. வர சார். வரமா. வாங்க. எத்தனையோ இடம் தேடி போய் அமையாத சம்பந்தம் இப்ப அதுவா தேடி வந்து அமைஞ்சிருக்க. ஆமாம்மா. என்னன்னு இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம்மா. நல்லாதான் இருக்கு, ஆனா அதே நேரத்துல ஏதாச்சும் தப்பா போயிருமோன்னு பயமாவே இருக்குமா. என் ராசிக்கு வேற எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணாவே இருக்கு. அதான் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா என்னமா பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் அந்த தரகர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன். அவரும் நான் இருக்கேன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. இவ்ளோ சொல்லிருக்கும் போது அதுக்கப்புறம் நீ எதுக்கடி கவலைப்படுற? எப்படியோமா, இந்த தடவையும் என் கல்யாண விஷயத்துல நம்ம ஏமாறமா இருந்தா சரி. இந்த முறை நம்ம ஏமாற பக்கம் இல்லாத்தி, ஏமாத்துற பக்கம் இருக்கும். ஆமாண்டி, ஒருவேளை இதுல எல்லா உண்மையும் தெரிய வந்துட்டா கூட நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதனால நாம இந்த முறை மாட்டிக்காம தப்பிக்க போறது உறுதி. நீ தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காம ஜீவா மாப்பிளே எப்படி நம்ம பக்கம் இருக்கிறதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. உன் அத்தை சொன்ன மாதிரி உனக்கு கல்யாண யோகம் கூடி வந்துருச்சு. பாத்துட்டே ராத்தி, இந்த சம்பந்தத்தை வச்சு இவங்க எல்லாரையும் முத்தாளாக்கி உன்ன நான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கல. நான் அமுதா இல்லடி. எப்படியோ என்ன கஷ்டப்படுத்தணும், அழ வைக்கணும், அதானே உங்க ஆசை? அது எல்லாமே இப்ப நடந்துச்சு. இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? மனசு முழுக்க மானசாவை பத்தின நினைப்பு தான் ஓடிட்டே இருக்கு.
கல்யாணம் நிச்சயமாக போற இந்த நேரத்துல அவ கீழே விழுந்து அந்த பழி ஏ மேல வந்து சேரணும் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசா விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணேன்னு நான் எப்படி எல்லாருக்கிட்டயும் நிரூபிக்கிறது? இங்க பாரு, நீ நிரூபிச்சதா உன்னை யாரும் இங்க நம்பணும்னு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கறதுல நாங்க எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்த நிலைமையில எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அது மட்டும் தாங்க. இவ்வளவு நடந்தோம், நீங்க யாரும் என்ன விட்டு கொடுக்காம இருக்கிறதே பெரிய சந்தோஷம் தாங்க. மானசா இன்னும் என்ன எதிரியா தானங்க நினைச்சிட்டு இருப்பா? உண்மை சொன்னா மானசா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னதும் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நானும் அவளும் இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் கவனிச்சுக்க போறோம்னு அவ்வளவு கனவு கண்டேன். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அவளுக்கு ஒரு கூட பிறந்த அக்காவா நான் இருக்கணும்னு நினைச்சதுக்கு இப்போ அவ கண்ணுக்கு நான் ஒரு கொலகாரியா தான் தெரிய வந்தேன். அவ ஏதோ உனக்கு தப்பா புரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறானா? நீ அத நினைச்சு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ எந்த தப்பு செய்யலன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும்ல, அது போதும். இதுக்கும் மேல நீ நல்லவங்கறத யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. சொல்றவங்க ஆயிரம் சொல்லட்டும் வானதி, அதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் கஷ்டம் நமக்கு தான். அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் மானசா என்ன பத்தி இந்த மாதிரிலாம் சொல்றேன்னா சும்மா சொல்லிருக்க மாட்டா இல்லையா? தேவையில்லாம என் மேல பழி போடுறதுக்கு மானசா உன்ன தப்பான பொண்ணு இல்லங்க. நான் தான் இத செஞ்சதா மானசா திரும்ப திரும்ப ஜீவா கிட்ட சொல்லிருக்கானா? அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன தப்பானவன அவளை நம்ப வச்ச அந்த காரணம் என்னன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. மனதே பிளீஸ், வீட்டுல எல்லாரும் ஆல்ரெடி இந்த பிரச்சனைய மறந்துட்டாங்க. தேவையில்லாம நீ ஒருத்திதான் இத பத்தி இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க. இப்ப என்ன மனசா உன்னை பத்தி தப்பா நினைச்சதுக்கு உனக்கு என்ன காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? சில விஷயம் உனக்கு தெரியவே கூட நினைச்சிட்டு இருந்த, ஆனா நடந்ததை நினைச்சு நீ இவ்வளவு வருத்தப்படுறப்ப இதெல்லாம் உனக்கு தெரியறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத வேற யாருக்கிட்டயும் சொல்லிடாத. நீதான் மனசோட வண்டியில பிரேக்க லூஸ் பண்ண நம்புறதுக்கு மனசுகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற இன்னொருத்தர் செஞ்ச அந்த வேலைக்கு நீ கெட்ட பேர் வாங்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நம்ம வீட்ல இருக்கிறவங்கன்னா யாருங்க? அது இதோ பாரு. ஆர்த்தி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நீ அங்க போய் நின்னதா? நீ இதெல்லாம் செஞ்சதா மானசாவ இந்த அளவுக்கு நம்ப வச்சிருக்க? இந்த விஷயத்துல நீ இவ்வளவு வருத்தப்படுறீன்னா இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னாலும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. வாங்க, அப்படி தெரிஞ்சா அப்புறம் அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். இல்லங்க, நான் இத பத்தி யாருக்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆர்த்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிட்டாங்கிறதுக்காக நீங்க அவளை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மானசா என்ன வெளியே விட்டுட்டு போயிட்டால அத தாங்கிக்க முடியாம தான் ஆர்த்தி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருப்பான். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா ஆர்த்தியால தாங்கிக்க முடியாது. என் மேல இருக்கிற அக்கறையாலதான் அவ இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பான். தயவு செஞ்சு நீங்க இதை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்த வீட்டுல வேற யாருக்கிட்டயாவது சொன்னா பிரச்சனை தேவையில்லாம பெருசாகும். அதனால நானும் இத பத்தி யாருக்கிட்டயும் சொல்லல. நீங்க கூட ஆர்த்தி கிட்ட இத பத்தி எதுவும் கேட்டுக்க வேண்டாம். எல்லாத்தையும் நீங்க இதெல்லாம்
கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சாலே அவ ரொம்ப சங்கடப்படுவா. சரி வானதி, அம்மா எப்பவும் சொல்ற மாதிரி ஏன் எதுக்குன்னே தெரியாம எனக்கும் மானசாவுக்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறமாச்சும் எல்லாமே மாறுதான்னு பாப்போம். சரிங்க, நீங்க ஏற்கனவே ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. இதுல நான் வேற தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏண்டி காலையில உன்ன பொண்ணு பக்க வர போறாங்க, தூங்காம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கல்யாணமே ஒரு செட்டப் கல்யாணம், அதுக்கு இவ்வளவு பில்டப் தேவைதானா? இது செட்டப்னு மத்தவங்களுக்கு தெரிய கூடாதுல்ல, அப்ப நாம இப்படி எல்லாம் பில்டப் பண்ணிதான் ஆகணும். நீ பாருடி, ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கல்யாண விஷயத்துல நாம அஜாக்கிரதையா இருந்துட கூடாது, புரிஞ்சுதா? நாளைக்கு உன்ன பொண்ணு பக்க வரும்போது அந்த மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ உறுதியா சொல்லணும். ஆர்த்தி, நீ சொல்ற தோரணைய பார்த்து மத்த எல்லாரும் நீ மாப்பிள்ளைய புடிச்சு போய் தான் சொல்றேன்னு அப்படியே நம்பணும். இப்பவே எல்லாரும் முட்டாள்தனமா அததாமா நம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை இன்னும் கொஞ்சம் அடிமுட்டாளாக்கு. நீ எந்த அளவுக்கு இந்த கல்யாணத்துல ஆர்வம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமா கல்யாண வேலையெல்லாம் நடக்கும். அம்மா சொல்றது புரியுதுல்ல? நீ இதெல்லாம் மட்டும் கரெக்டா பாத்துக்கோ, மத்தபடி ஜீவா மாப்பிள்ளைய உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதெல்லாம் நீ சொல்லியாமா தரணும்? நான் உன் பொண்ணுமா, நாளைக்கு மாப்பிள்ள மட்டும் வரட்டும், அவரே வெக்கப்படுற அளவுக்கு அவரை அவ்வளவு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன், போதுமா? அப்படி சொல்லுமா. நீ இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டதுல அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா? நாம எதிர்பார்த்ததை விட நல்ல மாப்பிள்ளைய சம்பந்தியமா அமைச்சு கொடுத்திருக்காங்க. எங்க நானும் சம்பந்தியம்மாவும் ரொம்ப அவசரப்படுத்தினதுனால வேற வழி இல்லாம நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ பேசுனதை கேட்டதும் மனசார நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுமா. வானதிக்காக நான் உன் வாழ்க்கையை பலிகடாக்கிட்டதா உங்க அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா எப்படியும் நீ ஒரு நல்ல குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுமா. அந்த நம்பிக்கை நிஜமாகறத பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. எல்லாம் அத்தைகிட்ட என் கல்யாண விஷயத்த பத்தி நீங்க பேசி வச்சனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு சமாதானம் நமக்கு கிடைச்சிருக்கு. நானும் எவ்வளவு நாள் தான் கல்யாணத்தை தள்ளி போடணும்னு பிடிவாதமா இருக்கிறது. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு தோணுச்சு. அதான் உடனே ஓகே சொல்லிட்டேன்ப்பா. அதெல்லாம் சரிதாமா, ஆனா இதுக்கு முன்னாடி சம்பந்தியமா காட்டின மாப்பிள்ளைங்களும் நிறைய படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருந்தவங்க தானே. ஆனா அவங்களையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதே தகுதியோட இருக்கிற இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்றதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குமா. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தது எனக்கு தெரியல ஆர்த்தி. என்னங்க நீங்க, அதாவது தெளிவா சொல்றாளே, இதுக்கு அப்புறமும் கல்யாணத்தை தள்ளி போட வேணாங்கிறதுனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு. அப்புறம் என்னங்க, இங்க பாருங்க, இனிமே எல்லாம் நல்லதாங்க நடக்கும். நீங்க தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. உண்மைதான் அமுதா, வானதி கல்யாணத்துலதான் யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்னவோ பிரச்சனை நடந்து போச்சு. இப்ப ஆர்த்தி கல்யாணம் ஆவது நாம நினைச்ச மாதிரி சந்தோஷமா நல்லபடியா நடக்கும். நடக்குங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே நல்லதெல்லாம் நடக்கும்னு ஜோசியர் சொல்லிருக்காருல, அப்புறம் என்ன கவலைப்பட்டு இருக்கீங்க? அவ நம்ம பொண்ணுங்க, பாத்துக்கிட்டே இருங்க. ஆர்த்தி அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழப்போறா. நாம ரெண்டு பேரும் அத கண்புலரை பார்த்து ரசிக்கத்தான் போறோம்.